வணக்கம் எல்லாருக்கும். இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் கொலுவோட தீம் வந்து தமிழ். அதாவது நாங்கள் ஒரு 6 ரூம்ஸில் 2 ஃப்ளோர்ஸில் கொலு வச்சுருக்கோம். தீமோட ஃபுல் போர்டை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. என்னெல்லாம் தீம் இருக்குது, 10 தீம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராமாயணத்தில் இருக்கிற படலம், காண்டம், முக்கியமான இருக்கிற சீன்ஸை எங்கள் கிட்டே இருக்கிற சில பொம்மைகளை வடிவமைச்சு சில இதை நாங்களே தயார் பண்ணி கதைகளை வச்சுருக்கோம். ஆண்டாள் நாயகன் கண்ணன் அவரோட கதையிலேருந்து சில காட்சிகளை காட்சிப்படுத்தியிருக்கோம். கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு கதை. அந்த காலத்து சோழ தேசத்து வளமை, அப்புறம் அரண்மனை, அந்த நாட்டில் இருந்த செழிப்பு, அப்புறம் பொன்னியின் செல்வனில் இருக்கிற முக்கிய கதாபாத்திரங்கள், அவங்கள மையப்படுத்தி எங்கள் குழுவில் அந்த ஒரு காட்சியை வச்சுருக்கோம். ஸோ பொன்னியின் செல்வன் படமும் இப்போ ரிலீஸ் ஆகுது. இது இந்த இப்போ நீங்கள் பார்த்த மூணு தீமுமே பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், ஆண்டாளன் நாயகன் கண்ணன் கதைகள், பொன்னியின் செல்வன், எல்லாருமே கதை ஐதிகாசத்தை மையமாக வச்சு நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அடுத்து தமிழ் நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த புலவர்கள், கம்பர், ஒட்டக்கூத்தர், ஒளவையார், அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணுறதுக்காக கொலுவில் வச்சுருக்கோம். அண்ட் தமிழ் நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு நம்ம ராசி நட்சத்திரங்கள், நவகிரகங்கள், இதை வந்து ஒரு சுத்ரா மாதிரி ஒரு வடிவமைச்சு அந்த சைடில் காட்சிப்படுத்தியிருக்கோம். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரின் சொர்க்கம் நடுவிலே. அதாவது திருவள்ளுவர் வந்து விருந்தோம்பலுங்கிற ஒரு ஒரு அதிகாரத்தில் ஒரு எப்படி விருந்தோம்பலை வந்து மையப்படுத்தி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். ஸோ அந்த குறளை இங்கே காமிச்சிட்டு அதோட விளக்கத்தை சொல்லிட்டு, ஸோ குழு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வர விருந்தினர்களை நல்லா கவனிச்சிக்கிறது அண்ட் கடவுளை மையப்படுத்தின ஒரு விழாவாக இருந்தாலும் இது வீட்டில் நடக்கிற ஒரு விழா. ஸோ விருந்தினர்களை கவனிப்பது வந்து ஒரு முக்கிய பங்கு. ஸோ அதனால் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக விருந்தோம்பலை பற்றி சொல்லிட்டு, ஒரு சொர்க்கம், ஒரு சொர்க்கம்னா எப்படி இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும், கடவுள்கள் இருப்பாங்க, அண்ட் சொர்க்கத்தில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் சாமி இருக்கும், தேவர்கள் நம்மளை வர வைக்கிறது, அந்த குறளில் சொல்கிற மாதிரி வானத்தில் இருக்கிற தேவர்கள் நம்மளை வந்து நல்லா விருந்தோம்பல் பண்ணுறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயங்கிற அடிப்படையில் சொர்க்கத்தை காமிச்சிருக்கோம் இங்கே. அப்புறம் நீங்கள் இது வந்து ஹாலில் இருக்கிற ஒரு நாலாவது தீம். ஐந்தாவது தீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே பார்க்குறது, அது வந்து என்னென்னா நம்மளுடைய
கோவில் கோவில் கோபுரம் வடிவிலேயே எங்களுடைய கொழுப்படியை இந்த வருடம் நாங்கள் அமைச்சிருக்கோம். ஸோ ஒரு கோவிலுக்காக அதுக்காக கலசம் வச்சு கோபுரம் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி படிக்கட்டில் துணியை வந்து கலர் கலராக போட்டு அப்புறம் ஜரிகைகள்லாம் தைச்சு உள்ளே கட்டம் மாதிரி கட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வடிவமைச்சு வச்சுருக்கோம். கோவில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம், ஒரு கும்பாபிஷேக நிகழ்வுகளில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம். கலசத்தை பூஜை பண்ணுறதுலேருந்து கோவிலில் இருக்கிற கூட்டம், அப்புறம் கடைகள் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஆர்ட் பண்ணி இந்த வருஷம் நாங்கள் சிறப்பாக இந்த வருஷத்துக்காக பண்ணின பொம்மைகள், இதெல்லாம் எல்லாமே கிளே பேப்பர், குவில்லிங் ஷீட்ஸ், கார்ட்போர்ட்ஸ், சார்ட்ஸ், ஆரிகாமி பேப்பர், கலர் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உபயோகப்படுத்தி ஆல்மோஸ்ட் ஒரு 20 கடைகள் ஒரு கோவிலை சுற்றி என்னெல்லாம் கடை இருக்குமோ அதெல்லாம் வடிவமைச்சு வச்சுருக்கோம். அடுத்தது எங்களுடைய 7வது தீம் பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் வீரம், அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அது மாதிரி அந்த பொம்மைகளை வடிவமைச்சு ஒவ்வொரு கடவுளும் 2-2 வச்சுருக்கோம். துர்கை 2, லக்ஷ்மி 2, சரஸ்வதி 2, அது மாதிரி வடிவமைச்சு அதுக்கேற்ற மாதிரி கையில் வீணை காசு கொட்டுற மாதிரி லக்ஷ்மிக்கு சரஸ்வதிக்கு வீணை அப்புறம் துர்கைக்கு சூலம் இந்த மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ரூம் வரைக்கும் பார்த்தது 7 தீம். அடுத்ததாக 8வது தீம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் முருகனின் திருவிளையாடல் கதைகள், அதாவது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 12 கதைகளை தேர்வு பண்ணி அதில் இருக்கிற பொம்மைகளுக்காக நாங்கள் பொம்மைகளை தயாரித்து இங்கே 12 கதைகளை வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆடியோ விஷுவல் ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு கதைக்காக ஆடியோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி இங்கே வச்சுருவோம், அதை ப்ளே பண்ணுவோம் வரவங்களுக்கு. என்னுடைய மகனும் மகளும் அதை ஆன் பண்ணி அந்த கதைக்கேத்தாப்பில் அந்த சீனுக்கு வர மாதிரி அந்த இடத்துல இருக்கிற பொம்மையை ஆன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடியோ விஷ் ஷோ, ஒரு 5 மினிட்ஸ் எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி.
அடுத்தது தமிழ் மாதங்களும் பண்டிகைகளும் சொல்லிட்டு சித்திரை மாதத்திலிருந்து 12 மாதங்களில் என்னென்னலாம் கோவிலில் பண்டிகை இருக்கும், வீட்டில் பண்டிகை இருக்கும், அண்ட் பெருந்திரளாக மக்கள் கொண்டாடக்கூடிய சில முக்கிய பண்டிகைகளை நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுடைய 10th தீம் தமிழ் கடவுள் முருகன் கோலம். ஸோ முருகன் வந்து பேக்ட்ராப்பில் ஒரு சீனரிலாம் இருக்கிற மாதிரி முருகன் கோலம் எங்களால் முடிந்த ஒரு முயற்சி. ஸோ இதுதான் நீங்கள் இந்த வருஷம் பார்க்குற 10 தீம். இந்த எங்கள் கொலுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சி, பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இது ஒரு 3 முன்னாடி ஆரம்பிச்சிருவோம் இந்த தீம் வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஏற்றாப்புல பொம்மைகளை சேமிக்கிறதோ இல்லை சேகரிக்கிறதோ இல்லை வாங்கி பண்ணுறதோ இல்லை வடிவமைக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ முடிந்த மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இதில் நிறையா வந்து பங்கு ஆற்றிருக்கோம் கடந்த 3 ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து ராஜன்ஸ் ஃபேமிலி கொலு. நான் விஜய் ராஜன் பேசுகிறேன். என் மனைவி சரண்யா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சார்பாகவும் எல்லோருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி.